ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லாம நீங்கள் பார்த்துருக்கலாம் குரூப் டூ அஃபீஷியலாக. ஸோ அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் எடுத்துட்டாங்க. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த பேசிஸ் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் இப்போ வந்து என்ன பண்ணிச்சுன்னா க்ளியர் கட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் இப்படி இந்த கொஸ்டின் வந்து இந்த சிலபஸ்லேருந்து இந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரி இங்கிலீஷில் இந்த மாதிரி ஸோ கொஸ்டின்ஸ் தான் கேட்கப்படும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சில சப்ஜெக்டில் இப்போ கேட்கறது அதாவது டாபிக்ஸில் ஸோ சேஞ்ச் ஆகும்னு பார்க்குறேன். பட் அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு இதுதான் ஸோ மார்ஜின், இதுதான் அந்த ஒரு டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஸோ பண்ணாலுமே கூட இன்றைக்கி வந்து மீடியா அதாவது ஸோ சோசியல் மீடியா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல விஷயத்துக்கு சீக்கிரமாக அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா விகாசோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயம் பார்க்கலாம், சின்ன ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸோ வைரல் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து ஸோ இதுக்காக முயற்சி எடுத்து நிறைய விஷயம் போடும்போது அதுக்கான ஆதரவு கிடைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து அதனால் கண்டென்ட் நல்லா இருந்ததுனால் தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ யூ சிலபஸ் கொஸ்டின் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு ஸோ யூஇ வைஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஆல்மோஸ்ட் அனலைஸ் பண்ணி ஸோ ஃப்ரைடே வந்து அனலைஸ் பண்ணி இன்றைக்கி கரெக்டாக ஒரு கரெக்டான ஒரு இதுக்கு ஸோ ரிசல்ட்டை கொண்டு வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் தான் இன்னைக்கு ஒன்றாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஜெனரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 15. ஸோ 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 15 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ் அதாவது சயின்டிஃபிக் நாலேஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ சயின்ஸ் வந்து எங்கே அப்ளிகபிளாக இருக்குது, என்னென்ன யூசஸ் அதில், ஸோ ப்ராப்பர்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஸோ மூணு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது வந்து ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ப்ரீவியஸான ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ பட் இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு கம்மியாக ஆகணும்னு தெரியல. ஸோ பட் ஆனால் 3 or 4 வாய்ப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, பயாலஜி பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ். ஸோ கடைசியாக என்வாயன்மெண்ட் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற மற்றும் நம்மளோட அந்த வாழ்க்கை அடிப்படை அந்த ஒரு கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ 2 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஸோ டிவைட் பண்ணி ஒரு யூனிட் படித்தோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸோ கொஸ்டின் கவர் பண்ணி ஈஸியாக மார்க்க சொல்ல பண்ணிடலாம், ஓகே. செகண்ட் யூனிட் பார்ப்போம். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து பார்க்காதவங்க பாருங்கள், ஒரு காமராஜர் ஏஎஸ்கரணி அப்படின்ற யூடியூப் சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன், தயவுசெய்து அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். தென் தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், ஜாகிரஃபி இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா இது தனியாக இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, அதாவது ஃபிசிக்கல் ஜாகிரஃபி இந்த சென்ஸ் ஸோ ஹில்ஸு, ரிவர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேட்டர்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜாகிரபி அப்படின்னா அது ஃபிசிக்கல்னாலே அது ஒரு தோற்றம் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு 6 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ அதை பாருங்க. அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு கம்யூனிகேஷன் இந்த போய் இன்னும் பெரும்பாலும் கொஸ்டின் கேட்டுருக்காரு. ஸோ காரணம் டிரான்ஸ்போர்ட் தான் ஒரு ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்காக மிகப்பெரிய டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ அதனால் அதை பற்றி கம்யூனிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ லைக் நம்மளோட மீடியாவில் எல்லாமே கம்யூனிகேஷன் வரும் 0. ஸோ அதாவது 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபி. இந்த ஹியூமன் ஜியோகிராஃபிங்கும் போது நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த ஹியூமன் ஜியோகிராஃபின்றது
ரிலேட்டட் விஷயங்கள் எப்படி ஹியூமன் கூட மேட்ச் ஆகுது அல்லது அது ஹியூமனுக்கு எப்படி யூஸ் ஆகுது, லைக் வந்து நம்மளோட டெமோகிராஃபி ஆகட்டும், நம்மளோட சென்சஸ் ஆகட்டும், நம்மளோட நம்ம அந்த இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்மளோட சேஞ்சஸ் ஆகட்டும், அதுதான் ஹியூமன் ஜாப்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ வடகிழக்கு ஒரு மழை ரொம்ப தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால டிசாஸ்டர் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஸோ பருவகால மாற்றங்கள் அல்லது முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸோ ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யாரும் பத்து விஷயம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4G வந்து 4G பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை பற்றி இருக்காங்க. இதில் இந்து சிவிலைசேஷன் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஹரப்பா பஞ்சதாரம் ஒரு தெரியும் நினைக்கிறேன். ஆடி மாடல் பேங்கர்ஜி அண்ட் தயானா சஹானி அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணிப்பாங்க. அதை பற்றி பிளாப்லா அந்த சூரிய நகரத்தை பார்த்துக்கலாம். அடுத்து வேதி பீரியட் வேதகால அப்படின்றது ரிக் எது சாம வேதங்கள் பற்றியும் ஸோ அது இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு விஷயம். அதுக்கடுத்து புத்தமும் தென் ஜெயினிசம் புத்த மதம். ஸோ யாருக்கு கேட்டால் ஜெயினிசம். ஸோ புத்த மதம் மகாபுத்தர். ஸோ ஜெயினிசம் மகாவீரர். ஸோ இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அடுத்து மெடிவல் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மெடிவல் ஹிஸ்ட்ரினா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கிங்டம் கடுத்தது பெரியார் வந்து கிங்டம் கடுத்தது. ஸோ பிரிட்டிஷ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட்டில் இருக்காங்க இல்லைங்களா கடைசியாக இவங்களோட இந்து இவங்களோட ஸ்டாலி. ஸோ அதை பற்றி கேட்குறதுனா இந்த மெடிவல் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அதில் ரெண்டு மார்க் ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இதில் வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்களே தவிர பெரும்பாலும் இதில் நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக கவர் ஆகிடும். அல்லது இந்த 4 மெட்ராஸ் ப்ராவின்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேஸ்டான கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் தயவு செய்து பார்த்துக்கலாம். ஸோ 4 கொஸ்டின் அதை கேட்டுருக்காங்க. கடைசியாக இந்தியன் கல்ச்சர். இந்த இந்தியன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள். ஸோ இதில் எல்லாமே வரும். அதை பற்றி ஸோ 4 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ யூனிட் 4 ஓகேங்களா. ஸோ இது ஏதாவது ஸோ இது வந்து டீட்டெயிலாக. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் போகும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் பாலிட்டிக்ஸ். ஸோ ரொம்ப 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 முக்கியங்க. காரணம் என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ஸ்லாம் 10-12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவே ஸோ அப்படி இப்படி கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் கொஸ்டின்ஸ் அதாவது 20 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் 10% கேட்டுருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு என்ன, அது என்னென்ன பண்ணுது அப்படின்றத பற்றியும் அதுக்கு ஆர்டிகல்ஸ் கட்டாயம் ஃபார் எக்ஸாம்பிள் 370 எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பெஷல் பவர் ஃபார் ஜெனரல் கேஷ். ஸோ அந்த மாதிரி ஸோ எமர்ஜென்சி 352 356 360 அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றது டேரக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அமெண்ட்மெண்ட்டு பில்லுனா என்ன அமெண்ட்னா என்ன ஸோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லாவை ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பீப்புளால் பெரும்பாலும் லோக்சபா பீப்புளால் தான். ஸோ அதில் மாடிஃபிகேஷன் கூட்டிகிட்டு வரப்பட்டு அது அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதியாக ஸோ சட்டமாக லீகலைஸ் பண்ணுறது தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமிட்டியை பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஸோ அது ரெண்டு தான் ஜம்மு காஷ்மீர்ன்ற ஒரு ஸ்டேட்டை ஸோ யூனியன் டெரிட்டரியாக அஃபிஷியலாக ஸோ மாற்றினாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கீழடியாக அகழ்வாராய்ச்சி ஸோ நிறையா லாபா. ஸோ அந்த மாதிரி கமிட்டிஸ் பர்டிகுலராக கான்ஸ்டியூஷன் ஓரியன்டாக அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத தயவு செய்து பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். பிகாஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் இவ்வளோ சுமஞ்சத்தை எல்லாத்தையும் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கா இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. காரணம் என்னென்னா ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 3 லெவலில் ஸோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் லெவல். ஸோ யூனியன் லெவலில் ஸோ பிரசிடென்ட் ஆரம்பிச்சு அந்த புரோட்டோகால் கடைசியில் ஸோ அட்டார்னி ஜெனரல் வரைக்கும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆரம்பிச்சு சிஎம் நான் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் வரைக்கும் வரும். அந்த சிஏ
சிஏஜி கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணாலும் இவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க, லோக்கலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது சர்டைன் பர்சன்ஸ் இருக்கணும். அவங்க யாருன்னா லோக்கலில் இருக்க பீப்புள்ஸே அவங்களுக்கு தேவையான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க தான் லோக்கல் பாடி. ஸோ இது கொண்டு வந்து ரிப்பன் பண்ணுவோம் எல்லாருமே தெரியும். ஸோ அந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டூ டயர் த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டூ டயர்னா அசோக் மேதா, த்ரீ டயர்னா பல்வந்த் ராய் மேதா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும். எலெக்ஷன் மீ தான் இது வந்து கான்ஸ்டியூஷனல் இது வாங்கி கொடுத்துருப்பார் ஸ்டேட்டஸ் சரிங்களா. ஓ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டட் லா, இன்ஆக்டட் லா இப்போ பர்டிகுலராக இந்த லா வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன மாற்றம் பண்ணி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சில லாஸ் ஒரு சிலது இருக்குது. அதை கேட்டுக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூனியன் அதாவது ஒரு கண்ட்ரி சிட்டிசனுக்கு கொடுக்கக்கூடியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சரிங்களா. ஸோ அதே ஒரு ஒரு சிட்டிசன் கண்ட்ரிக்கு செய்யக்கூடிய விஷயம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் கேட்டுருக்காங்க. அதுக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்த மட்டும் மூணு லிஸ்ட் இருக்குங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் நான் வந்து ரொம்ப சொல்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட் எங்கெங்கே கொண்டு வந்தாங்க லைன் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ இதில் என்னென்னு சொல்லியிருக்காங்க 1935 ஆக்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்திய கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஸோ சொல்லி ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் பேஸ்டு கரெக்டர்ஸ். ஸோ நான் எப்படி சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி நான் என்ன சொன்னேன் டூ பார்க்கும்போது கரெக்டர்ஸ் எப்படி என்ன பண்ணணும்னா ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்பாங்க. சப்ஜெக்ட் ஓரியன்டாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நிறைய கேட்ட மாட்டோம் பார்க்கலாம் சரியாக கவனிக்க மாட்டோம். ஸோ அதனால் என்னைய சரி தான். ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் டீட்டெயில் தான் நான் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இதில் அது வந்து ஜென்ரலாக ஜென்ரல் இதில் செஞ்சு எப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனல் பாடி எப்போ உருவாச்சு, கான்ஸ்டியூஷன் எப்படி ரெடி பண்ணாங்க, ஸோ என்னென்ன இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் எப்போ கொண்டு வந்தோம், ரிப்பப்ளிக் கண்டிப்பாக எப்போ கொண்டு வந்தோம், ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து இருக்கிறதே ரொம்ப லாங்காக இருக்குது, ஏன் டெமோக்ரஸி வச்சுருக்கோம், ஏன் இந்த மாதிரி வந்து பீப்புள் யாரெல்லாம் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் கேட்குறது அது ஜென்ரல் ஓகேங்களா. ஸோ டோட்டலி 20 கொஸ்டின்ஸ் இது வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரத்தோட தன்மை அல்லது சொல்லி அதோட அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பொருளாதாரம் அப்படிங்கும்போது ஸோ இது பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலை கேட்டவாறு அதோட வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி காணப்படுது. எஸ்பெஷலி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பருவகாலம் அவங்களோட தமிழ்நாடே இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்தா ஒரு சில மாவட்டங்களில் அதிக அளவு மழை பொழிவாக ஸோ ஒரு சில பயிரினங்கள் ஸோ சேதமடையுது. ஸோ இப்போ இந்த உப்பளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் மழைக்காலம் அந்த மாதிரி ஏரியாங்களில். ஸோ பார்த்தீங்கன்னா உப்பளங்கள்லாம் வேஸ்ட் ஆகுது, அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் நான் 6 மாதத்துக்கு எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தேசி அதாவது இயற்கை காரணிகளால் இருக்கக்கூடிய மாற்றம். ஸோ அந்த காரணிகள் அந்த வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் மாநிலத்தோட பொருளாதாரத்தையும் ஸோ கண்டிப்பாக சஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்தியன் போது திரும்பி திரும்பி சொன்னேன் 27 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசமும் சேர்ந்ததுனால ஒரு இந்திய யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. இந்த ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசியும் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான கூறுகள் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிஸ்கல் அப்படின்னும் போது ஸோ இதை வந்து பேங்கிங் அதாவது ஒரு பணம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த அடிப்படை கூறுகள் இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரியான நடைமுறைகளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிஸ்கல் பாலிசியும் மானிட்டரி பாலிசியும். அதை வந்து இதை யார் கொண்டு வரா அப்படின்னா இந்தியாவோட பேங்க்கு தான் பேங்க்கு பேங்கோட தலைவர் அதாவது பேங்கோட ஹெட்டு அப்படியா இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்கு. ஸோ அவங்க தான் கொண்டு வருவாங்க. இதில் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபிஐ, ஸோ நிறைய இருக்குது. ஸ்டாச்சுரி, டிபியூட்ஸு, எஸ்எல்ஆர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்லும்போது சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி.
அதுல எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க மானிட்டரி பாலிசி. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி எழுதும்போது பிரைமரி செக்டா, செகண்டரி செக்டா, ட்ரெஷரி செக்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு பிஃபோர் 70 ஆர் ஒரு குறிப்பிட்ட பீரியட் 90 முன்னாடி 1990 முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதில் ஸோ எதில் பிலாங்ஸ் எதில் இருந்தாங்கன்னா எதை நம்பி இருந்தாங்கன்னா ஸோ விவசாயத்துடைய சார்ந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 57% மக்கள். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஸோ அப்படியே மாறிடுச்சு. ட்ரஷரிங் அதாவது சர்வீஸ் செக்டர் தான். ஸோ நிறைய பீப்புள் சொல்கிறாங்க ஸோ பிரைவேட் செக்டராக இருக்கக்கூடிய விவசாயத்தில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், அதில் இருக்கக்கூடிய ஸோ டிஃபிகல்டிஸ் அதுதான் ஸோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்றது எப்படிலாம் இந்தியன் எக்கனாமி வந்து டெவலப் ஆகுது, எப்படி நம்ம வந்து இந்தியன் டிபார்ட்மெண்ட்ஸை எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்ஸை எப்படி வேரியேஷன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஃபைனலாக ஸோ எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 15 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரில் ஸோ கண்டிப்பாக என்னென்ன ஒருனா ஃபைனல் எப்படி நிதியாயுக்காக இருந்துச்சு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் பிளானிங் கமிஷன், அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் அதை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஸோ பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் அது வரும்போதும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போதும் வந்து கொஞ்சம் காலம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு லைக் நம்மளோட ஃபேமஸ் ஆஃப் எல்லாருமே 1857. ஸோ அதுக்கு முன்னாடி பட் அவங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்மையாக பிரிட்டிஷ் போனாங்கன்னா ஸோ ஜான் மில்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்துச்சு 1919 ஸோ வில்லியம் ஹட்சன்ஸையும் சார் தாமஸ் மன்ரோவையும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா அதை வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரெண்டு விஷயம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஸோ அதில் லைக் நம்மளோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 1883 ஆரம்பிச்சு ஸோ ஆலன் ஆண்டோனியோ ஹியூமால. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1885 1946 வரைக்கும் கண்டினியூஸாக ஸோ எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சுதேசி அப்புறம் எந்தெந்த ஃபேமஸ் லீடர் வந்து தலைவராக இருந்தாங்க, அந்த பீரியட் என்னென்ன கொடுத்துருந்தாங்க, தாதா பை நௌரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, ஸோ காந்திஜி, சரோஜினி நாயுடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, சியா தாஸ், சேலம் சிங், ஜெயராமாச்சாரியார், காமராஜர், ஸோ இந்த மாதிரி அவங்கள பற்றிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ பீரியட கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் பீரியட பார்க்கலாம். ஸோ அதில் 9 விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, அது வந்து சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட். இது பார்த்தீங்கன்னா சமூக வளர்ச்சிக்காக அல்லது மாற்றம் காலப்படப்பட்ட மூமெண்ட். கிளாஸ் மூமெண்ட் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வெளியேற இயக்கம் ஆகட்டும், சுதேசி இயக்கம் ஆகட்டும், ஓம்ரூல் மூமெண்ட் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இயக்கங்களை பற்றி ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் இந்திய தேசிய இயக்கம் எந்த அளவுக்கு செயல்படுச்சு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரதியார், பாரத கழகத்தினரோட ஸோ சீடர். ஸோ அவர் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டிருந்தாரு, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஒட்டிய தமிழ், பசுமல் முத்துராமலிங்க தேவன். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள் தான், பெரியார், காமராஜர், அந்த மாதிரியான தலைவர்கள் தான் ஸோ என்னென்ன கருத்துக்களை கொண்டிருந்தாங்க கொண்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க ரெண்டு கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த விஷயங்களுக்கு பதிலாக ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் சொல்லணும்.
தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்மளோட 10 பாட்டு சங்ககால இலக்கியங்கள், ஸோ புறநானூறு, 15 கேட்டுகள், 15 கேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு காமனாக ஒரு டாபிக் பற்றி 8 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஜர்கள் டிஸ்கவரி, ஸோ அது எஸ்பெஷலி இதில் தமிழ்நாடு நல்லா கவனிச்சிருக்கீங்க. இந்த டாப்பிக்கே திருப்பி தெளிவாக சொல்லியிருந்தேன், வரலாறு, கலாச்சாரம், நம்மளோட பண்பாடு, சமுதாய மாற்றம், அதுக்காக தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே தமிழகத்தை பற்றி தான் அந்த தேசத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, தென் ஆர்கனைஜேஷனல் டிஸ்கவரிஸ் எடுக்கும்போது நம்மளோட கீழடி ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபமுடி ஆகட்டும், ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரியான கலாச்சாரம் மாமல்லபுரத்தில் பெரும்பாலும் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை பிளேயர்ஷிப் போட்டு வச்சது
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் முக்கியமான நபர் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான். தந்தை பெரியார், தந்தை பெரியாரோட சீடன் அண்ணா, அண்ணாவோட சீடன் பார்த்தீங்கன்னா ஸோ எம்ஜிஆர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு பற்றி, தந்தை பெரியார் பற்றி, தந்தை பெரியார் அவங்களுக்கு தெரியாது தெரியாது. ஸோ முதல் முதல்ல ஆசியாவுடைய பெண்களுக்காக பிராமணர் அல்லாத, அதாவது இதில் வந்து சாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்தையும் சாதி எரிப்பு மற்றும் நம்ம பார்த்தீங்கன்னா மூடப்பழக்கங்கள் இதுக்கெல்லாம் எதிர்த்து முத முத குரல் கொடுத்த ஒரு மனிதர் தான் ஸோ பெரியார். ஸோ அவரை பற்றி ஒரு மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதுக்கு அண்ணா பேரறிஞர் அண்ணா, அண்ணாவாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், மேடை பேச்சு ரொம்ப பிரபலமானவர். ஸோ ரொம்ப எதிர்த்து மொழியாக பேசக்கூடிய ஒரு நபர். ஸோ எல்லாரையும் ஈஸியாக கவரக்கூடிய ஒரு நபர். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அவங்களோட சார்பாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாடு பேர் மாற்றங்கள்லேருந்து. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களில் அவங்களோட பங்கு பார்த்தீங்கன்னா அவரோட அது அவங்கள வளர்த்த வந்து ஸோ அண்ணா அவருக்கு. ஸோ அவரை பற்றி ஒரு மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 questions கேட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் கட்டாயம் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயம் நல்லா படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு பிரிவினர்கள் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. ஸோ இதை நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன் இந்த டாபிக்கை. ஸோ இதில் எடுத்துட்டு வந்திருக்கு என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ். நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய நிர்வாக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் சட்டம் சட்டம் அப்படிதான் சொல்லுவோம். அதுல சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி
யார் யாருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செய்யணும், என்னென்ன தேவைகள் தேவை அப்படின்றத ஸோ புரிந்து கொள்ளுங்க. அதை பற்றி சொல்றது தான் சொல்லியிருக்கிறதுல ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு மாநிலத்தும் மாநிலம் கல்வியிலையும் சமுதாய நீதி மற்றும் சமுதாய அமைப்பு சம்பந்தப்பட்டது, கல்வி மற்றும் சுகாதாரம், அதாவது எந்த ஒரு மாநிலம் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்க அல்லது சிறந்து வளர்ச்சி அடைந்ததாகிறதோ அந்த மாநிலத்தோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் காணப்படும். அப்ப அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ரீசெண்டாக கேள்விப்படிக்கலாம், உயர்கல்வி படிக்கக்கூடிய மிகச்சிறந்த மாநிலமா தமிழகம் சேர்ந்துருக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டெவலப்மெண்ட், நம்மளோட பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஆகட்டும் டேப்லெட்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் பொறுத்த மட்டும் ஸோ மெடிசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இது இல்லாமல் மெடிசன் மெடிசினல் ஸ்கீம்ஸ் தான் நிறைய கொடுப்பாங்க. நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து அந்த ஒரு பையன் கொடுக்குறாங்க அம்மா பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை பிறந்த தடுப்பூசிகள் கொடுப்பது, என்னென்ன மாதிரியான நோய் தடுப்புல இருந்து அவங்களை பாதுகாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய அவங்களோட பாதுகாப்பு நம்ம மேம்படுத்திட்டோம்னா அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அவங்களோட உடல் வலிமை அப்படின்றது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக கேரி அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ அதுக்கு ஒரு நாலு விஷயம் இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு ஏற்கனவே ஜியோகிராஃபி அப்படின்றத தமிழ்நாடுல கேட்கும்போதும் மூணுலேருந்து அஞ்சு விஷயம் கேட்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதே போல ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடுல மூணு விஷயம் கேட்குறாங்க. லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை தான் நம்மகிட்ட காணப்படுது. ஸோ தொடர்ச்சியற்ற மலைகள் அதுக்கு முக்கிய ஆறுகள் நம்மளோட நிலப்பரப்பு, நம்ம என்ன பயிர் செய்கிறோம், நம்ம பொருளாதாரமாக அதில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கோம். ஸோ இது தவிர நில பரப்பை சார்ந்து நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி அதுக்கடுத்தது அச்சுமூசம் தமிழ்நாடு. நான் ஏற்கனவே சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஆஃபீஷியல் ஸோ இதுதான் பேரண்ட் கொடுத்துருக்காங்க.
இதுல திருப்பி திருப்பி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், யூனிட்ல அந்த மார்ஜின் வச்சுக்கிறது கண்டிப்பா மாறாது. பட் அதுக்குள்ள மேபி கொண்டுட்டு வரலாம், கொண்டுட்டு வரலாம் கொண்டு வரலாம், இதே மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கெட் ரெடி ஃபார், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சியில பாத்தீங்களான்னு தெரியல. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஸோ நான் கொஞ்சம் என்னோட தனிப்பட்ட வேலையில கொஞ்சம் விஷயத்தை பார்க்க முடியல இன்னைக்கு காலையில. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.